மதுரை. பாண்டிய மன்னர்களின் தலைநகராக விளங்கிய மதுரை, புராண கதைப்படி மதுரை மாவட்டம் கதம்பவனம் எனும் காடாக இருந்துள்ளது. சங்க காலத்தில் மிகவும் பெருமை வாய்ந்த பழமையான நகரம் மதுரை. மதுரையின் பழைய பெயர் கூடல் என்பதும், மதுரைக்கு 2500 ஆண்டுகால வரலாறு உண்டு என்பதும், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த ஊர் மதுரையாகும். தமிழகத்தின் கோயில் நகரம் எனவும் அழைக்கப்படுகிறது மதுரை. கூடுதலாக தூங்கா நகரம் எனவும் மதுரை மாவட்டத்தை அழைப்பதுண்டு. பாண்டியர்கள், விஜயநகர பேரரசு, நாயக்கர்கள் ஆண்ட பூமியும் 1786 ஆண்டு மதுரை மாவட்டம் உருவாக்கப்பட்டது. மல்லிகை, நிலக்கடலை, நெல் போன்றவை மதுரை மாவட்டத்தில் மிக முக்கிய விவசாய பூமியாகும். மதுரை மல்லி மிகவும் பிரபலமானவை. அதேபோல் கிரானைட், சுண்ணாம்புக்கள் ஆகியவையும் இம்மாவட்டத்தின் கனிமங்களாகும். மதுரையில் ஜெகர்தண்டா, பருத்திப்பால் இந்திய அளவில் பிரபலமானவை. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இவர்களின் வீரத்திற்கு ஓர் சாட்சியாகும். மீனாட்சி ஆலயத்தை மையமாக மதுரை வளர்ந்துள்ளது. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, மீனாட்சி அம்மன் கோவில், திருப்பரங்குன்றம் முருகன் கோவில், அழகர் கோவில், மருதநாயகத்தின் கல்லறை, திருமலை நாயக்கர் மகால் ஆகியவை மதுரையில் உள்ள சுற்றுலா தலங்களாகும். மதுரையில் இரவு நேரத்தில் சென்றாலும் சாப்பிடக்கூடிய அளவிற்கு கடைகள் திறந்திருக்கும். மதுரை பன் பரோட்டா மிகவும் பிரபலமானவை. மேலூர், திருமங்கலம், உசிலம்பட்டி, ஆணையூர், அவனியாபுரம், திருப்பரங்குன்றம் ஆகிய ஊர்கள் மதுரை நகராட்சிகளாகும். திருமங்கலம், உசிலம்பட்டி, திருப்பரங்குன்றம், சோழவந்தான், மேலூர், மதுரை கிழக்கு, மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மேற்கு, மதுரை மத்திய என சட்டமன்ற தொகுதிகளும், 12 பேரூராட்சிகளும், 13 ஊராட்சி ஒன்றியங்களும் மதுரையில் அமைந்துள்ளது. தொடர்ந்து எங்களுடைய சுவையான தகவலையும் செய்திகளையும் தெரிந்து கொள்வதற்கு கீழ் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை அழுத்துங்கள்.